हेलो व्यूवर्स वेलकम टू तेन्निंदिया समेल नम्म चैनल इनिक्कु पाक्क पोरा रेसिपी चेट्टिनाडु स्टाइल मटन कुळम्बु एप्पडी सेय्यिरदुन्दा वांग पाक्कलाम अदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंग मरक्काम सब्सक्राइब पण्णिरुंग இந்த குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் முதல் வறுத்துக்கலாம் ஒரு கடாயில 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கறேன் मुक्काल स्पून मिளகு சேர்த்துக்கறேன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கறேன் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறேன் இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப தீஞ்சிர கூடாது நல்ல மீடியமான फ्लेம்ல வச்சு வறுத்துக்கோங்க இது நல்லா வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது தான் இந்த மசாலா நல்லா பொடியா வரும் இல்லனா திப்பி திப்பியா இருக்கும் குழம்புல நம்ம ஆட் பண்ணும்போது இது கூட இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் 4 கிராம்பு 2 ஏலக்காய் 2 சின்ன துண்டு பட்டை அன்னாசி பூ 1 மராட்டி மூக்கு 1 இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நான் இன்னைக்கு செய்யற குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 4 ல இருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம் இன் கேஸ் நீங்க நிறைய குவாண்டிட்டி செய்யும்போது இந்த ஸ்பைசஸ்ல இருந்து நான் போடுற இன்கிரிடியன்ட்ஸோட மெஷர்மென்ட்ட நீங்க அதிகமா போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சோண்டு கறுவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் கசகசா சேர்த்திருக்கேன் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு 2 பத்தை தேங்காய் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வதக்கிக்கிறேன் இது நீங்க துருவியும் வதக்கிக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனா போதும் இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையும் நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம் நான் குக்கர்ல 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இது கூட 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கறேன் ஒரு சின்ன துண்டு கடல் பாசி 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கறேன் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தை இது கூட சேர்த்துடுறேன் வெங்காயம் கலர் மாறற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சோண்டு கறுவேப்பிலை சேர்த்துக்கறேன் ஒன்ற ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் இஞ்சி பூண்டுல இருக்க பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு இப்பவே சேர்த்துக்கறேன் நான் மட்டனை ஏற்கனவே ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் அத நான் இப்ப இது கூட சேர்த்துடுறேன் நீங்க இப்பவே ஃப்ரெஷா போட்டு கூட மொத்தமா விசில் வச்சு வேக வெச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு விசில் வச்சா வேகுமோ அந்த அளவுக்கு விசில் வெச்சுக்கோங்க 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கறேன்
உங்களுக்கு காரத்துக்கு தேவையானபடி அதிகமாகவும் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு இப்போவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நான் ஏற்கனவே மட்டனை பாதி வேக வச்சு வச்சதுனால நான் விசில் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் மட்டன் போடுறதா இருந்தால் விசில் எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு மட்டனை வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சிருச்சு, மேல் அந்த எண்ணெய் மிதக்குது, குழம்பு ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, மட்டனும் நல்லா குக்காகி வந்திருக்கு. நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போட்டதுனால இந்த குழம்போட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த குழம்போட கலரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குழம்பு ஆற ஆற இன்னும் திக்னஸ் கிடைக்கும். இது சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு சூப்பரான செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.